நம்பர் அங்க இருக்கு மங்காலி டேய் எல்லாரும் சேர்ந்து போனா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வேடிக்கை பார்க்கற மாதிரி ஆயிடும் நான் மட்டும் தனியா போய் பேசுறேன் போய் பேசு ஏதாவது பிரச்சனைனா சிக்னல் கொடு நாங்களும் வந்துறோம் டேய் ஏய் நில்லியா யாரையா நீ ஏயா நீ பாட்டு கேட்டு உள்ள வந்துட்டு இருக்க இது லதா வீடு தானே ஆமா லதா இருக்க இல்ல எங்க போயிருக்காங்க அவங்க குடும்பத்தோட சொந்த ஊர் போயிருக்காங்க எப்போ வருவாங்க தெரியாது அவங்க சொந்த ஊர் எது ஊட்டி ஊட்டி அட்ரஸ் தெரியுமா தெரியாது ஏய் அவங்க வீட்ல வாட்ச்மேன் வேலை பாக்குற ஊட்டி அட்ரஸ் கூட தெரியாதா எனக்கு தெரியாதுன்றல்ல என்னைய சட்டை பிடிக்கற ஏய் உண்மையா சொல்லு தெரியுமா தெரியாதா அதே தெரியாதுன்றல்ல என்னது யார் ஆட்டு பையலா வாங்கி பாட்டுக்கு வந்தேன் சட்டை பிடிச்சு எடுத்துறேன் புது சட்டை இதெல்லாம் கேட்டா நான் அட்ரஸ் சொல்லிடுவேனா சொன்னேங்க மோராலி என்ன கொண்டு விடுவாட்டா சாந்தி பர்மிஷன் கொடுத்துட்டா வாங்க எல்லாரும் வாங்க செல்ல குட்டிங்களா இந்தாங்க சாப்பிடுங்க அவனுங்க வந்த நாலு நாளா லோ லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்கம்மா அதுவா அது ஒரு வியாதி அதான் காதல் லவ் லவ் என்னதான் அவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் எங்க அப்பா கத்து கொடுத்த இந்த மெக்கானிக் வேலைதான் எனக்கு சோறு போடுது எங்க காய்கறி வாங்க பணம் கொடுங்க நேத்து தான் 3 கிலோ பீன்ஸ் 3 கிலோ கேரட் 3 கிலோ தக்காளிக்கு காசு கொடுத்தேன் என்னாச்சு அவளையும் இந்த மண்ணாங்கட்டி தின்னுட்டான் அத்த காய்கறி தின்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க காய்கறி கிடைக்காரங்க நீ காய்கறி தின்னா அவன் வியாபாரத்துக்கு நல்லதுரா முண்டோ ராமுவாவது அன்னைக்கு குதிரையில அடிபட்டு சாக கடந்து பொழைச்சுக்கிட்டான் நீ தின்னே சாக கிடப்ப நானும் பொழைக்க மாட்டேன் என்னயா என்ன ப்ராப்ளம் என்னன்னா கியர் மாத்தும் போது அடிக்கடி இன்ஜின் ஆஃப் ஆகுது என்னன்னு பாருங்கண்ணே எங்க யாருங்க என்ன வேணும் இல்ல எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பார்க்கணும் மெக்கானிக் யாரு டேய் கொஞ்சம் இருங்க இங்க இங்க Thank you.
எங்க வீடு சொல்லு எனக்கு தெரியாது தெரியாது ஏங்கடா இவனை தொடர்ந்து பிடிச்சி ஏத்துட்டு வரீங்க சார் இந்த ஆள் மெட்ராஸ்ல இல்லாத வீட்ல இருந்தவர் ஊட்டி அட்ரஸ் கேட்டப்போ தெரியாதனாரு இங்க மாட்டிட்டாரு இப்போ கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கறாரு சொல்லியா எனக்கு தெரியவே தெரியாதுங்க ராமு அட்ரஸ் தானே நான் சொல்ல வைக்கிறேன் ஹாய் அந்த புடுங்கியேடு சின்ன புடுங்கியா பெரிய புடுங்கியா பெரிய புடுங்கி சரிங்க என்னங்க அது கட்டிங் பிளேயர் நாங்க அத தமிழ்ல புடுங்கின்னு சொல்றோம் இந்தாங்க இத வச்சு என்ன பண்ண போறீங்க இத வச்சு இவன் பல்லு ஒண்ணு ஒண்ணுத்தையும் தனித்தனியா புடுங்க போறேன் அந்த கழட்டிய ஏடு சின்ன கழட்டியா பெரிய கழட்டியா ரெண்டு கழட்டியும் ஏடு கழட்டி சொல்லுதீங்க அப்படின்னா என்ன நினைச்சோ பேனர் அண்ணாச்சோ இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாத்தையும் தனித்தனியா கழட்ட போறேன் எடுத்துட்டு வா அது முக்கியம்னு தெரியுது இல்ல ஒழுங்க அட்ரஸ் சொல்லு நம்பர் 12 தேரி கிராஸ் ரோடு யாரு பண்ணி என்ன வேணும் லதா வீடு இதுதானே ஆமா இதுதான்டா ஏனுங்க இங்க சுந்தரேசன்ங்கிறது நான் தான் என்ன விஷயம் ஏய் உங்க ஐயா இருக்காரு லதாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா நீங்க எல்லாம் யாரு என்ன விஷயமா வந்திருக்கீங்க லதா கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ எதுக்காக லதா கிட்ட பேசணும் அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு என்ன விஷயம் சொல்லாம இருந்தா எப்படி என்னடா பதில் சொல்லாம நிக்கிற கேக்குறாருல சொல்ல மெட்ராஸ்ல என்ன காதலிச்சு ஏமாத்துட்டு இங்க வந்துருச்சு ஷட் அப் எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே வந்து இப்படி பேசுவ காதலிச்சது உண்மைங்கிறதுனாலதா தைரியமா அத பத்தி பேச வந்திருக்க நான் தான் அந்த காதல பொய்ன்னு சொல்லிட்டேல அப்புறம் என்ன அப்பா நான் இந்த ஆள் கூட பழகுற மாதிரி நடிச்சு ஏமாத்துறது உண்மைதா ஆனா ஏன் அப்படி செஞ்சு தெரியுமா அண்ணனை மிரட்டி அயோக்கியத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சது இந்த ஆள் தான் என்ன ராமு சொல்லுற மாதிரி லட்சுமியை கூப்பிட்டு கேட்டா யாரு பொய் சொல்லுதாவன்னு தெரிஞ்சு போகும்ல அந்த பொண்ணே உண்மையை ஒத்துக்கிட்டதுனாலதான் அந்தஸ்து கூட பாக்காம மன்னிச்சு இந்த வீட்டுல வாழ வச்சிருக்கேன் என் மரியாதை என்ன கௌரவம் என்ன சர்வசாதாரணமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவளை கூப்பிட இவளை கூப்பிட்டு வழிய சார் விஷயம் என்னன்னு இதுக்கு மேல பேச போறேன் பிபி வாசி எடுத்துட்டு போங்க வழிய போனா பேசாத ஏ வாட்ச்மேன் அவத்த பிடிச்சி வழியா
இவங்களை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தலாவா? வேணாடா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா லட்சுமியோட புருஷனை நாமளே கோர்ட்டுக்கு இழுத்த மாதிரி ஆயிரும். அதுக்கோசரம் விட்டுருங்க. ஏய் என்னடா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்க வேண்டாம், போய் சொல்லு. என்ன போக சொல்லுத? ஏகனா கணேசன் போல்டேஜ் போயிருக்கேன் தெரியுமில, கேஸ் வாபஸ் வாங்கிக்கலவா. வாங்கடா. தங்கமணி, இந்த பொம்பளைங்களை நம்ப கூடாதுங்கிறது சரியா போச்சு பாத்தியா? இந்த பசங்க இறக்கப்பட்டு நல்லது செஞ்சா அதுவே பொல்லா போயிடுச்சு. எந்த பொம்பளையாவது தன்னுடைய கல்யாண விஷயத்துல போய் சொல்லுவாளா? சார் என்னயா? லட்சுமி அம்மா ராமசார பாக்க வந்தாங்க, உடனே வர சொல்லு. வரட்டும், நறுக்கு தெரிச்சா மாதிரி நாலு கேள்வி கேக்குறேன். சார், அவங்க மனசு புண்படுற மாதிரி எதையும் பேசுறாதீங்க. அப்ப நீ மட்டும் புண்படலாமா? சார் என்ன சார், ப்ளீஸ். சரி விட்டுறேன். பாக்க, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்ல ராம? ராமு, நீங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போன விவரத்தை வாட்ச்மேன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் கம்பெனி, நீங்க சொன்ன போய்க்கு சமாதானம் சொல்லி போட்டு போலாம் வந்தீங்களாக்கோ? அவர் கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. அந்த பொய்ய உண்மைன்னு நானும் ஒத்துக்கிட்டதுனாலதான் என் கழுத்துல இன்னும் தாலி ஒட்டிக்கிட்டு இருக்கு. என் மௌனத்தினால உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் மன்னிப்பு கேட்டு போலான்னு வரேன். இப்ப உங்களுக்காக எங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிற உண்மைய லதா கிட்டயும் உங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்லிடணுங்கிற முடிவுக்கு வந்தேன். உங்களுக்கு கிடைச்ச நியாயமான வாழ்க்கைய எனக்காக கெடுத்துக்காத. இல்ல ராமோ, உங்களுக்கு என்னால ஏற்பட்ட வேதனைக்கு நான் தானே பரிகாரம் பண்ணும். இத பாருங்க, இந்த வேதனை நிரந்தரம் நான் நினைக்கல. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் லதா தான் என் மனைவியா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீங்க யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சிஸ்டர்.